சித்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுங்கராபாத்திலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகான கிராமம் தான் அஜந்தா. ஏற்கனவே இருந்த குகைகளை உடைச்சி அதை குடைவரை கோயிலாக ஆக்கியிருக்காங்க. அஜந்தாவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குடைவரை கோயில்கள் இருக்குது. குகைக்குள்ளே நிறைய ஓவியங்கள் இருக்கிறதுனால அந்த கிராமத்தோட பேரையே எடுத்து இந்த குகைக்கும் வச்சுட்டாங்க. அதிலிருந்து தான் அஜந்தா குகைகள்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசப்பட்டிருக்கு. இந்த குகைக்குள்ளே இருக்க எல்லாமே புத்தர் கொள்கையை முதன்மைப்படுத்தியும் புத்தர் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை சித்தரிக்கும் வகையாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அஜந்தா குகைகளை பற்றி சீன பயணி யுவான் ஸ்வான் குறிப்பெழுதியிருக்காரு. 1819 சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த பிரித்தானிய அதிகாரி ஜான் ஸ்மித் வேட்டையாடுறதுக்காக அஜந்தா காட்டுக்கு போயிருக்காரு. அப்படி வேட்டையாடிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு புலியை பார்த்துட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிருக்காரு. துரத்திக்கிட்டு போயிட்டு தான் யதார்த்தமாக இந்த குகைகளை பார்த்துருக்காரு. குகைகள் மரங்களாலும் செடிகளாலும் புதர் மண்டி கிடந்த இந்த குகைகளை போய் பார்த்துட்டு தான் ஓவியங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1100 மறைஞ்சு கிடந்த அஜந்தா குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குகைக்கு சென்ற அகழ்வாராய்ச்சினர் 30 குகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகைகளில் பாதிக்கு மேலே புத்தர் வழிபாடு தலமாக இருந்திருக்கு. மற்றது எல்லாத்துலேயும் துறவிகள் தங்கியிருந்திருக்காங்க. இந்த குகைக்குள்ளே கலைநயமிக்க பெரிய தூண்கள், மண்டபங்கள், சிற்பங்கள், புத்தரின் பல்வேறு வடிவங்களான ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. இதை விட அந்த குகைக்கான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1983 உலக பண்பாட்டு சின்னமாக அஜந்தா குகைக்குள்ளே இருக்க ஓவியங்களை யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. கிமு 2000 முதல் கிபி 650 வரையிலான பல்வேறு காலகட்டத்தில் தான் இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. முழுக்க முழுக்க பௌத்த மத கொள்கையில் முதன்மைப்படுத்தி தான் இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே தரையை தவிர மற்ற எல்லா பகுதியிலையுமே காணப்படுது. இந்த ஓவியங்கள்லாம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவத்துக்கு மேலே களிமண்ணையும் சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே பூசியிருக்காங்க. அதுக்கு மேலே சுண்ணாம்பு சாந்தெல்லாம் பூசிட்டு பல வண்ண கூழாங்கற்களெல்லாம் எடுத்து அதை அரைச்சி நிறங்களாக உருவாக்கியிருக்காங்க. அப்படி வரைஞ்ச ஓவியங்கள் தான் இதெல்லாம். இவைகள் வந்துட்டு தாவர வண்ணங்கள் கிடையாது, இயற்கை வண்ணங்கள். அதனால்தான் 2000 ஆகியும் இன்னும் அந்த வண்ணங்கள்லாம் அழியாமல் இருக்குது. அஜந்தா குகைக்குள்ளே இருக்க பெண்களோட உருவமே ஓவியத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அஜந்தா ஓவியங்கள் இந்திய ஓவியங்களின் அடிநிலைன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அஜந்தா குகைகளில் வெறும் 5 குகைகளில் மட்டும்தான் ஓவியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான ஓவியங்கள் சிதஞ்ச நிலையில் காணப்படுது. சுதந்திர இந்தியாவில் இந்த 50 மட்டும் பல ஓவியங்கள் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பல ஓவியங்கள் வண்ணம் தீட்டி தான் காணப்படுது.